ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜ் சமையல். இன்னைக்கு குதிரவாளியில் சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொங்கலுக்கு வந்து நம்ம பச்சரிசி யூஸ் பண்ணி தான் சக்கரை பொங்கல் பண்ணுவோம். இன்னைக்குன்னா பச்சரிசிக்கு பதிலாக குதிரவாளி யூஸ் பண்ணி சக்கரை பொங்கல் செய்யலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் 3/4 கப் குதிரவாளி அரிசியும் 1/4 கப் பாசிப்பருப்பும் சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இது லைட் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக 1 கப் எடுத்திருக்கேன். அந்த 1 கப்புக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரோட மூடி வெயிட்டும் போட்டுட்டு அடுப்பை மீடியமில் வச்சுக்கலாம். அதிலிருந்து 3 விசில் வந்ததுக்கு பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் இருக்கிற ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா இது நல்லா வெந்து வந்துருச்சு. இது நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கலாம். இப்போது பொங்கலுக்கு தேவையான வெள்ளைப்பாகு தயார் பண்ணலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி கொஞ்சம் நல்லா காஞ்சி வந்ததுக்கு பிறகு அதில் 1 கப் வெள்ளை சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகுக்கு செய்கிறதுக்கு பதம் எதுவும் தேவையில்லை. வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த பொங்கலில் சேர்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் வெள்ளைப்பாகு சேர்த்தாமல் வெள்ளத்தை பொடி பண்ணி அப்படியே கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் கல் தூசி ஏதாவது இருக்கும் அதை எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வெள்ளைப்பாகு செஞ்சு சேர்த்திருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸ்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நான் இதில் வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தா பருப்புலாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அதுக்கு பிறகு கடைசியில் உலர் திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் போல் ஏலக்காய்த்தூள் சேர்த்திட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வந்து ஸ்வீட் பொங்கலில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போது குதிரைவாளி சக்கரை பொங்கல் தயாராகிடுச்சு. இந்த பொங்கலுக்கு இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.